நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய வேலைவாய்ப்பு வீடியோவில் மதுரை மாவட்டத்தில் செயல்படக்கூடிய ஆவி நிறுவனத்திலிருந்து ஒரு சில வேலைவாய்ப்புகளுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது தொடர்பான முழுமையான தகவல்கள், இதற்கான கல்வித் தொகுதி என்ன, இதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய தேதி, இதற்கான சம்பள வீதம், இந்த மாதிரியான முழுமையான தகவலை அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வழக்கம் போலவே நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோக்குள்ளே இது போல் ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ஒரு டைம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இது மாதிரி ஒரு பெல் சிம்பிள் வரும், அந்த பெல் சிம்பிளையும் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வேலைவாய்ப்பு வீடியோக்கள் போடுறோமோ அது எல்லாமே உடனுக்குடன் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவின் நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதற்கான என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்வி, அதாவது வேலைவாய்ப்பினுடைய பெயர் பார்த்திங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட். இதுதான் வந்துட்டு அந்த வேலையினுடைய பெயர். இதற்கான கல்வி தகுதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மஸ்ட் ஹாவ் பாஸ்ட் ப்ளஸ் டூ ஆர் மஸ்ட் ப்ரொசஸ் ஐடிஐ இன் எனி ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐயில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும், ஐடிஐயில் வந்துட்டு நீங்கள் எனி ட்ரேட் எந்த ட்ரேடாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இதற்கான கல்வி தொகுதியை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க, இந்த மதுரை டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட் மதுரை இன்வைட்ஸ் அப்ளிகேஷன் இந்த பிரிஸ்கிரிப்ட் ஃபார்மட் ஃப்ரம் த அப்ளிகன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் போஸ்ட் ஆன் ரெகுலர் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ட் ஃபார்மட்டில் நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்துட்டு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இது வந்துட்டு நம்மளுடைய ஆவினுடைய வெப்சைட்டில் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் www.arasuvelai.com சொல்லக்கூடிய நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி இதற்கான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதற்கடுத்து இதற்கான சம்பள வீதம் பார்த்திங்கன்னா, 15,700 ரூபாயிலிருந்து 50,000 வரைக்குமான சம்பள வீதம். அதுபோல் இது ஏற்கனவே சொன்னது போல் இதில் ஆன் ரெகுலர் பேசிஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு நிரந்தர பணியிடம் தான். ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு டெம்பரரி பேசிஸ்லையோ கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் கிடையாது, ஒரு ரெகுலர் போஸ்ட். அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி விண்ணப்பிக்கலாம். இதற்கான மொத்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 30 காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் இந்த 30 காலி பணியிடங்களில் கம்யூனல் வைஸ் டேர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அதில் வந்துட்டு ப்ரையாரிட்டியில் எத்தனை, நான் ப்ரையாரிட்டி எத்தனை அப்படின்ற தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ, உங்களுடைய எந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனில் வரீங்களோ, அதில் வந்துட்டு ப்ரையாரிட்டியில் இருக்கீங்களா நான் ப்ரையாரிட்டியில் இருக்கீங்களா அப்படின்றது ஒரு முறை தெளிவாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு தகுதி இருக்குது விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் இருந்தீங்கன்னா மட்டும் விண்ணப்பிங்க. ஓகேங்களா? ஏன்னா அதில் தேவையில்லாமல் நீங்கள் விண்ணப்பிக்கிற மூலமாக உங்களுக்கு அந்த கட்டக்கூடிய ஃபீஸ் வந்துட்டு அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து உங்களுடைய கம்யூனிட்டான நீங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஆவினுடைய வெப்சைட்டில் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் www.arasuvelai.com உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இதனால் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓசி கேண்டிடேட், எம்பிசி, பிசி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ், நீங்கள் 250 ரூபா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். அப்படி இல்லாமல் மற்ற கம்யூனிட்டி, அதாவது எஸ்சி எஸ்சிஏ அல்லது எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்வு கட்டணம் செலுத்துவதுலேருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு ஏற்றது போல் நீங்கள் ஃபீஸ் கட்டணுமா வேண்டாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. அதற்கேற்றார் போல் நீங்கள் விண்ணப்பிங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த ஃபீஸை எப்படி நம்ம பே பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது வந்து எந்த விதமான ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முடியாது. இது இந்த 250 ரூபாயை நீங்கள் வந்துட்டு டிடி எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். சரிங்களா? டிடி எடுத்து டிடி எந்த அட்ரஸ்க்கு எடுக்கிறது அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஸோ இங்கே கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் மேனேஜர் MD CMP யூ லிமிடெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் டிடி எடுக்கும்பொழுது தயவுசெய்து இந்த அட்ரஸை தவறு இல்லாமல் எழுதுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு அந்த டிடி அவங்க வந்துட்டு கலெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு உங்களுடைய கேண்டிடேட்ஸில் வந்து அது ஃபெயிலியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் டிடி எடுக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக ஜென்ரல் மேனேஜர் MD CMPU லிமிடெட் அப்படின்றத தெளிவாக எழுதி எடுங்க. ஸோ பேபிள் அட் வந்துட்டு மதுரை பிரான்ச் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஓகேங்களா? அந்த 250 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் டிடி எடுத்த போதும். பேங்க் கமிஷன் என்னன்றதை கேட்டுட்டு அதற்கேற்ற போல் 250 ரூபாய்க்கு ஃபீஸ் டிடி நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபில்லப் பண்ண உங்களுடைய அப்ளிகேஷன் மட்டும் போதாது. உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபில்டின் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அலாங் வித் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணணுமோ, இதற்கு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன், இது மாதிரினா அனைத்து விஷயம் இப்போ நீங்கள் ஃபீஸ் எக்ஸம்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா அதற்கான உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எல்லாமே கண்டிப்பாக வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் வச்சு அது தவிர நீங்கள் அதாவது ப்ரையாரிட்டி எதுவும் கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி எதுவும் இருந்தீங்கன்னா ப்ரையாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி எல்லாத்துமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் வைக்கணும். ஓகேங்களா? ஜெராக்ஸ் காப்பீஸ் ப்ளஸ் டிடி எல்லாத்தையுமே சேர்த்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் மேனேஜர் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் சாத்தமங்கலம் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயோ அல்லது ஸ்பீட் போஸ்ட்லேயோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா?
மறந்துடாமல் நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்பணும். நீங்கள் நான் ஆர்டினரி போஸ்ட் அனுப்புனா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்ததான் இதை விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதினு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/7/2019 மாலை 5:45 உங்களுடைய விண்ணப்பம் வந்துட்டு அந்த மேற் சொன்ன அட்ரஸுக்கு வந்துட்டு போயிருந்துருக்கணும். அப்படினா தான் உங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோ வேலைவாய்ப்பு பற்றின முழுமையான தகவல். ஸோ ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், தாராளமாக உடனுக்குடன் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுபோல் இது மாதிரியான அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்மளுடைய அரசுவேலை.com அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்டில் போயிட்டு அன்றாடம் வரக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் ஆகட்டும், இல்லை தொடர்ந்து PDF இந்த மாதிரியான அனைத்து தகவலுமே நம்மளுடைய அரசுவேலை.com வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட இணைஞ்சிருங்க. அதுபோல் அரசுவேலை.com சொல்லக்கூடிய நம்மளுடைய வெப்சைட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய அரசு வேலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.